இவ்வளவு டென்ஷனா இருக்க உள்ள வந்து உட்காரு எப்படி உட்கார முடியும் என் பொண்ணோட நிலைமை என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல எப்படி என்னால ஒரு இடத்துல உட்கார முடியும் அழுதம்மா அதான் ஆனந்தி மனம் போயிருக்காங்கல்ல அவிய கூட்டி வந்துருவாங்க ஆனந்தி ஒரு போன் கூட பண்ணலடா அம்மா மனோக்கு நான் போன் பண்ணேன் அவன் செல்லுல ரிங் போயிட்டே இருக்கு எடுக்கவே மாட்டேங்கறான் சைலன்ட் மோட்ல போட்டுருக்கான் போல இருக்கு அக்காவை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவாங்கம்மா வா வாக்கா சொல்றேன்ல வா வா உக்காரம்மா உக்காரு நான் தான் சொல்றேன்ல அக்கா கூட்டிட்டு வந்துருவாங்கம்மா உக்காரு அக்கா எத்தனை பூஜை பண்ணிருப்பேன் எவ்வளவு பிரார்த்தனை பண்ணிருப்பேன் என்னையா இது அநியாயம் ஒரு பொண்ணு இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடாதா அது ஏன் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது கடவுளே நீ தான் கரணம் காட்டணும் என் பொண்ணுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது வரக்கூடாது அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா ஏக்கா அழுகுற அம்மா அம்மா அழாதம்மா ஆனந்தி அக்கா அக்காவை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவாங்க அழாத எப்படி கூட்டிட்டு வருவா நீ எனக்காக தான் சொல்ற ஐயோ இல்ல அம்மா நீ வேணா பாரு அம்மி அக்காவை கண்டிப்பா ஆனந்தி அக்கா ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துருவாங்க நிச்சயமா கூட்டிட்டு வந்துருவா இல்ல ஏ மகா அபி வந்துருவா இல்ல வந்துருவாங்கம்மா அழாத அம்மா 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 அழாதம்மா நான் தான் சொல்றேன்ல கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு அழாத வந்துடுவா என் மக வந்துடுவா அம்மா வந்துருவாங்க பொண்ணு எப்படி இருக்காளோ அம்மா ஆனந்தி என்னாச்சு அபி எங்கே அக்காவை ரிமாண்ட்ல வச்சிருக்காங்க என்ன குடுமிடி இது பொண்ணு என்ன பாவம் பண்ணா அபி அம்மா அம்மா அழாதம்மா என்ன பாருமா அக்காவை நம்ம சீக்கிரம் வெளியில கொண்டு வந்துடலாம் ஆனந்தி பாவண்டி அவ அவட சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு வர்றதுக்கான வழிய பாரு அம்மா அதுக்காக தானே நான் வக்கீல பார்க்க போனேன் அவர் செங்கல்பட்டு கோர்ட்ல இருக்காராம் போன்லயே அவர்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்காரு வந்த உடனே ஏதாவது பண்ணலம்மா தயவு செஞ்சு நீ அழாதம்மா எப்படி அழாம இருக்க முடியும் ஒரு வீட்டை கட்டி அதுல நம்மளை எல்லாம் சந்தோஷமா வச்சிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்ட என் பொண்ணு இப்படி ஜெயில கிடக்குறாளே நான் என்ன பண்ணுவேன் மனசு தாங்கல அம்மா கே நீங்க யாரோ அங்க வரல நான் அட்வகேட்ட பாக்க போயிருந்தேன் நம்ம ஏதாவது பண்ணி அபி உடனே வெளிய கூட்டி வந்தாகணும் இதெல்லாத்துக்கும் காரணம் அந்த தொல்காப்பியனா தொல்காப்பியனா ஏன் அவர் என்ன பண்ணாரு என்ன புள்ள பேசுற அவன் பெரிய சூழ்ச்சிக்காரனாமே அபிய ஓரம் கட்டிட்டு கம்பெனி அவன் கைக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சிருக்கானாமே இப்ப பாத்தியா
என்ன பண்ணிருக்கான்னு எங்கயோ ஓடி போய் ஒளிஞ்சிட்டான். அப்படி எல்லாம் ஒண்ணும் இருக்காது. ஏன் இருக்காது? இந்த விஷயம் கேள்விப்பட்டத நான் அவன் வீட்டுக்கு போனேன். ஆனா அவங்க இல்ல. இந்த கேஸ்ல அவன் மட்டும் எப்படி தப்பிக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு ஆனந்தி. அதானே எப்போ அபி பின்னாடியே வாளை புடிச்சிட்டு அலையற பைய. ஆமா இப்ப மட்டும் எப்படி கரெக்ட்டா இல்லாம போனா? எங்க இருக்கானே தெரியலையாமே. நிச்சயமா இதுல அவன்தான் ஏதோ சூழ்ச்சி பண்ணிருக்கான். இருக்காது. அட என்ன புள்ள பேசுற? ஆமா அவன் யாரு? என்னதான் பழகுனாலும் மூணாவது மனுஷன். அனாத பைய. எல்லாரும் என் புள்ள பாஸ்கர் மாதிரி அபிக்கு நல்லதே நினைப்பாங்களா? விஷயம் தெரிஞ்சதுல இருந்து என் புள்ள அப்படியே துடியா துடிச்சு போயிட்டான். ஆனா அந்த பையன் எங்கே ஓடி போய் ஒளிஞ்சிட்டான். நம்ம வேணா வேற வக்கீல் யாராவது பார்த்து. இத பாருங்க, எனக்கும் என் அக்கா மேல அக்கறை இருக்கு. நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து குழப்பி நீங்களும் குழம்பிக்கிறீங்க? உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. ஆபீஸ்ல வேற வேலை இல்லையா? வேற வேலையா? என் பொண்டாட்டிய காப்பாத்துறது எனக்கு முதல் வேலை. பொண்டாட்டியா? யார் உங்க பொண்டாட்டி? சந்தடி சாக்குல என்ன வேணாலும் பேசி உரிமை கொண்டாடலாம்னு நினைக்காதீங்க. என்னமா பேசுற நீ? என் புள்ள சொன்னதுல என்ன தப்பு? இத பாரு, அபிக்கு தாலி கட்டது என் புள்ள தானே? ஆமாமா, அதே அபிய கோர்ட்டுக்கு எடுத்து டைவர்ஸ் வாங்குனது இதே புள்ள தான். அத இன்னைக்கு உங்க வசதிக்கு மறக்கலாம், ஆனா எங்களால மறக்க முடியாது. இத பாரு, கெட்டத அப்பப்ப மறந்துடணும், நல்லத மட்டும் தான் நினைக்கணும். புரியுதா? நீங்க உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி உன்னை மறப்பீங்க, உன்னை ஞாபகத்துல வச்சுப்பீங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. எதுக்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட்? வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அபியோட புருஷன் தான் இது மறக்க முடியாத உண்மை. அவளுக்கு நான் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், அது உண்மை. கூடிய சீக்கிரம் நீங்க இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க. வாங்கம்மா வாங்க. பெருசா உதவி பண்ண வந்துட்டாரு உத்தமர். எல்லாம் டிராமா தான், வேற என்ன? பாஸ்கர் ரொம்ப நல்லவர் மாதிரி தொல்காப்பியன் மேல பழி போடுறாரு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஆதிதாம்மா. அந்த ஃபிளாட்டை விலைக்கு வாங்க விடாம பண்ணி வேலையை முடக்கி வச்சதா அவன்தான். அக்கா ஆபீஸ்ல தில்லாங்கிற போலீஸ் ஆபீசர் விட்டு ரகல பண்ணதும் அவன்தான். இன்னைக்கு மாரி குரூப்பை விட்டு அபி சொல்லிதான் நாங்க கொலை பண்ணோம்னு போலீஸ்ல சரண்டர் பண்ண வச்சு அது மூலமா அக்கா அரெஸ்ட் பண்ண வச்சதும் அவன்தான். அவன் அக்கா வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறாம்மா. அக்காவை நிம்மதியா வாழ்விட மாட்டான் போல இருக்கு. அர்த்தி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்கம்மா? வரேன், வந்து சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வரதுக்கு கண்டிப்பா எந்த பொம்பளைக்கும் விருப்பம் இருக்காது. சோ நீங்க வெளியில நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு தான் இங்க வந்திருக்கீங்க இல்லையா? என் வேதனை எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லம்மா. நான் இருந்த என் பிள்ளைங்களுக்காகத்தான். சொன்னா உங்களுக்கு என் மேல கோபம் வரும். நல்ல புருஷன், அமையாத வாழ்க்கை, எப்படி எல்லாம் திசை மாறி போகுங்கிறதுக்கு நான் அந்த அம்மா உதாரணம். என் புருஷன் பண்ண கொடுமையினால எனக்கு ஆறுதலா இருக்கிற வேறொருத்தரை தேடினேன்.
தப்புதா அம்மா, தப்புதா. ஆனா தப்பு தோணல. தப்பு தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியில நான் தொடு போச்சவன் என் புருஷனை கொல்ல நான் உடந்தியா இருந்தேன்னு என்ன உள்ள தூக்கி போட்டுட்டாங்க. என் பிள்ளைங்க ஒரு பாவ மரியாதை. என் பிள்ளைங்க எங்கேயோ அநாத மாதிரி ஹாஸ்டல்ல இருக்காங்கம்மா. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அழுது என்னங்க புண்ணியம்? தப்பு பண்றதுக்கு முன்னாடி உங்க பிள்ளைங்களை பத்தி நீங்க யோசிச்சிருக்கணும். உங்க சுகத்தை மட்டுமே நீங்க பெருசா நினைச்சிருக்கீங்க. சுயநலமா இருந்துட்டீங்க. அதுக்கான தண்டனையே இப்ப அனுபவிச்சிட்டு இருக்கீங்க. என்ன கேட்டா உங்களுக்கு ஜெயில் தண்டனை விட பெரிய தண்டனை இப்ப நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கிற மனவேதனை தான். தைரியமா இருங்க, மனச தேத்திக்கீங்க. இங்கேயே இருந்துகிட்டு உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசிங்க. வெறுமனே அழறதுனால எதுவுமே நடக்க போறதில்ல. உங்களை பத்தி கன்வீட் வார்டன் கிட்ட கேட்டேன். நீங்க யாரு, எவ்வளவு பெரிய ஆளுங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி மட்டமான பொம்பளைங்க இருக்கிற இந்த இடத்துல நீங்களும் இருக்கிறது எனக்கு வேதனையாதான் இருக்கு. எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை தான். கொலகாரி ஆகணும்னு விரும்பியா நீங்க கொலகாரி ஆனீங்க? நம்ம கையை மீறி தானே உலகத்துல பல விஷயங்கள் நடக்குது. சரியா சொன்னீங்க. ரெண்டு பேரும் வாழ வளர்ந்து பசப்பூத்தி எல்லாம் காட்டிக்கு நிக்கிறீங்க. இது பாருங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க. யார் மாட்டீங்க? தள்ளுப்பா. என்ன வேணுமா உங்களுக்கு? அம்மா சொன்ன கேளுங்க, நில்லுங்க. அம்மா அந்தங்க ஆதி, ஆதி. அம்மா அம்மா எங்கடா உங்க அண்ணே? ஆதி, ஆதி. ஆண்டி எங்க உன் புருஷன்? கூப்பிட உன. என்னாச்சு ஆண்டி? ஆதி, ஏய் நீ எங்க இங்க வந்த? வெளிய போ. எங்க உன் புள்ள? வெளிய வர சொல்லு. நீ முதல்ல வெளிய போங்கற. உன் புள்ளைய நாக்கு புடிங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். ஏய் எங்க எதுக்கு வந்த? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? உனக்கு எதுக்குடா இந்த நாகரிகமான ட்ரெஸ் எல்லாம்? காட்டு மிராண்டி பையல. எங்க வந்து என்ன பேசுற நீ? பேச வேண்டா. என் பொண்ணு உனக்கு என்னடா துரோகம் பண்ணா? நீ தெங்கிற சோத்துல மண்ணள்ளி போட்டாளா? அவளை ஏண்டா இப்படி கொடுமைப்படுத்துற? விளங்காத பையல. வாடா போடான்னு பேசுறது நிறுத்தலனா என்ன பண்ணுவே? என்னடா பண்ணுவே? என் பொண்ணுக்கு நீ இது வரைக்கும் கொடுத்த சித்திரவத பத்தாதுன்னு இப்ப கொலை பழி சுமத்தி அவளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டியே. நீ நல்லா இருப்பியாடா? என் பொண்ணுக்கு பூ மாதிரி மனசுடா. ஒரு ஈ எறும்புக்கு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவ. அவளை போய் கொலகாரின்னு சொல்லிட்டியே, உன் நாக்கு அழுகி போயிடுண்டா. நீ அக்கா தங்கச்சிகளோட பிறந்த வந்தானே, என்ன இப்படி பழி வாங்கணும்னு வெறி பிடிச்சாலே. இது பாரு, உன் பொண்ணு யாரையோ கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனா அது நான் பொறுப்பா? உன் பொண்ணு பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவ ஒண்ணு யோகிய சிகாமணி கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோ. என் பொண்ணு பத்திரமாத்து தங்கண்டா. சரி போ. ஊமகளா, அவ ஒரு பணவரி புடிச்சவ. எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அலையறவ. வாய மூடுறா. நீ தான்டா பண பிசாசு. ஊர்ல கேட்டு பாரு, நீ மட்டும் தான் பணம் சம்பாதிக்கணும், எல்லாமே உனக்கு தான் சேரணும்னு பேராசை புடிச்ச அலையறவன்னு சொல்றாங்க. நீ ஏன் மகளை பத்தி பேசுற? உனக்கு என்னடா தகுதி இருக்கு? வேண்டாம். என்னடா வேண்டாம்? என் பொண்ணு ஒரு நாளும் அடுத்தவங்க மேல பொறாமப்பட்டது கிடையாது. உன்ன மாதிரி பணவெறி புடிச்சவளும் கிடையாது. உன்ன மன்னிப்பு கேட்க வச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக என் மகளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டியடா பாவி. வாய மூடு.
உன் பொண்ணுக்கு பணத்து மேல இருக்க வெறி பத்தி எனக்கு தெரியும். ஏகிட்ட வேலை பார்த்தவன் இன்னைக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஆளானா? எப்படி இவ்வளவு காசு வந்துருச்சு? அவ பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான், கொலை கூட பண்ணுவான். ஏ காசு கிடைக்கிறதுனா உன் பொண்ணு சோரம் போக கூட தயங்குவான். மேல கை வைக்கிறேன். நாயர் நாயர் புள்ளைய பெத்திருக்க, பிசாச பெத்திருக்க, பிசாச ராஸ்கல். நானும் ரொம்ப நாளா பாக்குறேன், என் பொறுமைய சோதிக்கிறான் இவன். காஞ்சனா அம்மா, காஞ்சனா அத்த, காஞ்சனா அம்மா, அம்மா காஞ்சனா அம்மா, காஞ்சனா அம்மா, அம்மா அத்த, அம்மா என்னாச்சுமா காஞ்சனா அம்மா?